அதிமுகவின் அடுத்த துணை பொதுச் செயலாளர் இவர்தான். சற்று முன் எடப்பாடியே அறிவித்ததால் அதிருப்தியில் மற்ற அமைச்சர்கள். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது அதிமுக பொதுக்குழு செயற்குழு விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது. அதிமுக பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். அதோடு அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் நீக்கப்பட்டு பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று அதிமுக பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வத்தை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதாவது அதிமுகவின் பொருளாளர், அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமின்றி அவரோடு நட்பாக இருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் மொத்தமாக நீக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக நீக்கம் என்றால் வைத்தியலிங்கம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் ஆகியோரும் நீக்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் அதிமுக நிர்வாகிகள் யாரும் பேசக்கூடாது, அதிமுக நிர்வாகிகள் யாரும் இவர்களுடன் தொடர்பிலும் இருக்கக்கூடாது என்று தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இவர்கள் இனி அடிப்படை உறுப்பினர்கள் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடியை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார். என்னை கட்சியிலிருந்து நீக்க முடியாது, நான் தொண்டர்கள் மூலம் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டேன், என்னை நீக்க கட்சி விதி அனுமதிக்காது, அதனால் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து நீக்குகிறேன், எடப்பாடி மற்றும் கே பி முனுசாமியை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறேன் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஆனால் பொதுக்குழு மூலம் நீக்கப்பட்ட காரணத்தால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதற்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் மூன்று முக்கியமான முயற்சிகளை எடுக்க முடியும். முதல் வாய்ப்பு, பொதுக்குழு செல்லாது, பொதுக்குழு கூட்டப்பட்டது, சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் சொல்வது. உச்சநீதிமன்றம் தான் பொதுக்குழுவை நடத்த அனுமதி கொடுத்தது என்பதால் அங்குதான் இந்த பொதுக்குழுவை எதிர்த்து ஓபிஎஸ் முறையிட வேண்டும். அப்போதுதான் நீக்கப்பட்டது செல்லாது என்று முடிவை கொண்டு வர முடியும். இரண்டாவது வாய்ப்பு, பொதுக்குழுவிற்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவது. நான் ஒருங்கிணைப்பாளர், தொண்டர்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர், அதனால் என்னை நீக்குவதும் என்னுடைய பதவியை நீக்குவதும் செல்லாது என்று ஓ பன்னீர்செல்வம் முறையிட வாய்ப்பு உள்ளது. மூன்றாவதாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டு வாய்ப்பும் பயன் அளிக்காத வகையில் ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு முடிவை ஏற்றுக்கொண்டு கட்சியில் இணைய முயற்சிக்காமல் சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருடன் இணைந்து பணியாற்ற முடியும். மேலும் இந்த மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒன்றுதான் நடக்க வாய்ப்பு உள்ளது. இந்த பொதுக்குழு செல்லாது என்று உச்சநீதிமன்றம் சொல்ல வாய்ப்பு குறைவு, ஆனால் தேர்தல் ஆணையம் இதில் முடிவெடுக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் தேர்தல் ஆணையமும் பொதுக்குழு செல்லாது என்று அறிவிக்காத பட்சத்தில் அது ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக திரும்பும் வாய்ப்புகள் உள்ளன. ஓ பன்னீர்செல்வம் அடுத்து என்ன செய்ய போகிறார், அவரின் மூமெண்ட் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் தற்போது எழுந்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் விரைவில் கூட்டப்பட்டு எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்க திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. மேலும் புதிய எதிர்க்கட்சி துணைத்தலைவராக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களை தேர்வு செய்ய உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அதிமுகவிற்கு எஸ் பி வேலுமணியால் கொங்கு மண்டலத்தின் வெற்றி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ் பி வேலுமணி அவர்களை அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவின் அடுத்த துணை பொதுச் செயலாளர் எஸ் பி வேலுமணி, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.